உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதன் பொருள், எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கை கூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரிப்பு சென்னையில் நல்ல மழை, வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம், தண்ணி. அந்த தண்ணியில் நிறைய மீன்கள், அதே மாதிரி தான் இந்த ஏரியில் மீன் நிறைய வந்துச்சு. அதில் வந்து ஒருத்தர் மீன் பிடிச்சார், ரெண்டு பெரிய மீன் பிடிச்சார். அந்த அண்ணன் பிடிச்ச ரெண்டு மீனில் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன், ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் பெருசு அதுலேயே, ரெண்டுலேயே, ஆனால் இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நமக்கு வந்து வேலை நிறைய இருக்குன்றதுனால நான் அதோட வந்துட்டு வாங்கிட்டு நிஜமா என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த மீனை வச்சுட்டு எனக்கு இது எப்படி கட் பண்ணுன்னு தெரியல. சரி, ஆனால் ஒரு ஐடியா, ஒரு சின்ன ஐடியா தான். அந்த ஐடியா வச்சு நான் இந்த மீனை கட் பண்ணிவிட்டு நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த உயிரோடு இருக்கிற மீனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறோன்றது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது தான், பார்க்கலாம் எப்படின்ட்டு. எப்படியும் இந்த மீன் ஒரு 8 to 12 கிலோ வரைக்கும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த மீன் எப்படி தூக்குறோம் பாருங்களேன், ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. நல்லா வெயிட் பாருங்க, இந்த மீன் எப்படி விட்டுறேன்னு பாருங்க. கத்தியில பெரிய கத்தி, சின்ன கத்தி, எப்படி வச்சு எப்படி கிளீன் பண்றது. லாஸ்ட் டைம் ஒரு பெரிய மீன் புது வாங்கிட்டு வந்தேன், அது சரியா கட் பண்ண தெரியல. இதை வச்சு எப்படி கட் பண்றதுன்னு பாத்துட்டு பாருங்க. இது வந்து இந்த செலிப்ரேஷன், இது ஒரு செலிப்ரேஷன். எப்படின்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், அதுக்காக இந்த மீன் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறதில்ல, எனக்கு ஒரு லெக் அது கிடைச்சது. இதை வச்சு நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு செலிப்ரேஷன் கொடுத்து போகிறேன். அவங்க கண்ணுக்கு இருந்து வீட்டுக்கு வந்து அவங்களுக்கும் இருந்து நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். Thank you. லைஃப் ஃபிஷ் இது வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அதுக்காக எனக்கு இந்த மீன் இன்றைக்கி கிடச்சிது. அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மீன் இன்றைக்கி நான் என்னோடய ஸ்கில்லை காமிக்க போகிறேன், இந்த மீனை வெட்டி. இந்த சேனல் உங்களுக்கு, இந்த சேனல், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வெட்ட போகலாம். தேங்க்யூ. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு. ஒரு சிலர் ஓகேடா சூப்பர் பண்ணு அப்படின்னாங்க. ஒரு சிலர் இன்னும் ஐடி துறையில் இருக்க மீன் வெட்ட போகிறன்ற, வேறு எதனா பண்ணு, அனிமேஷன் பண்ணு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணு, அந்த மாதிரி ஏதாச்சும் கொத்து டியூட்டோரியல் பண்ண பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபிஷ்ஷிங் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அது நான் லாஸ்ட்டு ரீகேப்பில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ
இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் நிறைய ஃபிஷிங், ஃபாரினர்ஸே நிறைய பேர் ஃபிஷிங் ஆரம்பித்து நிறைய வேறு லெவலில் போயிருக்காங்க. நம்மளுக்கு வேறு லெவலில் போகிறதுன்றது விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போயிட்டு நீ இப்படி பண்ணுறியன்ட்டு ஒரு சிலர் கேட்டாங்க. நிறைய பேர் இந்த எல்லாருமே நிறைய பேர் இல்லை எல்லாருமே வந்து 10th கிராஸ் பண்ணி வந்திருப்போம், 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. 10th கிராஸ் பண்ணுறது, 10th பாஸ் ஆகுறதுன்றது அந்த அந்த ஃபீலிங் வந்து அந்த எஃபெக்ட் இந்த 1000 சப்ஸ்கிரைப்ஸ்க்குள்ள கிடச்சிதுங்க. நிஜமாக 1000 சப்ஸ்கிரைப்ஸ் நான் சந்தோஷப்பட்டதை விட என் பொண்ணு அப்படி சந்தோஷப்பட்டா, 1000 கிடச்சிருச்சு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு, மம்மி அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நிஜமாகவே எனக்கு இது பெரிய ஒரு அவார்ட் தான், பெரிய ஒரு மைல்ஸ்டோன் தான். 1000 அதுக்கப்புறம் 10000 1 lakh கூட போயிடலாம். நமக்கு வந்து இந்த 1000 கிராஸ் பண்ணுறது மிக முக்கியம். என்னடா இது வரலன்று நம்ம தளர்ந்து போகலை. நான் கண்டினியூஸாக போட்டுட்ருந்தேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கோவளம், காணத்தூர், இங்கே ரெட்டேரி, ரெட் ஹில்ஸு, காசிமேடு, இந்த மாதிரி இன்னும் நிறைய போக வேண்டிய இருக்க இடம்லாம். 800 ஒரு நண்பர் 800 வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருத்தர் சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய மீன் மார்க்கெட் இருக்குது, வானகரம் போகணும். அதே மாதிரி இந்த சைடில் கல்பாக்கம், கல்பாக்கத்தை தாண்டி செம்மஞ்சேரின்னு ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது, அது பக்கத்தில் பாண்டிச்சேரி தாண்டி ஒரு மீன் பிடித்தளம் இருக்குது, அங்கெல்லாம் போகணும். பாங்க பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் கால பிற்காலத்தில் பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ, நன்றி நண்பர்களே. ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்களா? கொஞ்சம் சொதப்பல் தான், நெக்ஸ்ட்டுக்கு நல்லா கட் பண்ணுவேன். தேங்க்யூ.
சூப்பரா இருக்கு, டேஸ்ட் யம்மியா இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு செலிப்ரேஷன் பிடிச்ச மீன் ஏரியில போய் பிடிச்ச மீன் உண்மையானதுதான். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. தேங்க்யூ. நீங்க சொல்லிட்டேன். இது அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மீனும் மீன் குழம்பும். அதே மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் என் பையன் பேசியிருப்பான், அவன் வந்து அழகாக பேசினான், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவை எடுத்தது வந்து ஒரு பெரிய கேமராமேன், கேமரா உமன் தான் நான் சொல்லணும். அவங்க வந்து இந்த கேமராவை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்லாவே அவுட் புட் எடுத்து கொடுத்தாங்க. அவங்கள நீங்கள் இப்போ பாருங்கள், இவங்க தான் அவங்க, இவங்க வேறு லெவல் கேமராமேன். வாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ சொல்லுங்கள். அதனால அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.